Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 டேர்ம் 3ல எக்ஸாம்பிள் 4 பார்க்க போகிறோம். இது வந்து புக் பேஜ் நம்பர் 6ல இருக்கு. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் 2/3, 1/6, 4/9 இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த மூணு நம்பரையுமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது எந்த மூணு நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சம், 2/3, 1/6, 4/9 வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அசெண்டிங் ஆர்டர்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ இதை பார்த்தோன்னே எது ஸ்மால் நம்பர் எது பிக் நம்பர்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா டினாமினேட்டர் ஒரு ஃப்ராக்ஷன்னாலே டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதாக இருந்தாலுமே சொல்ல முடியும். ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சப்ராக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கம்பேரிசன் எதுவாக இருந்தாலுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கணும், சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தவிர்த்து மீதி எது பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் நம்ம சேம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டினாமினேட்டர் சேமாகவே இல்லை. ஸோ சேமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டருக்கு 3, 6, 9 எல்சிஎம் கண்டுபிடிச்சி நம்ம டினாமினேட்டரை வந்து சேம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எல்சிஎம் எடுக்க தெரியும் இல்லையா, ப்ரைம் நம்பர்ஸால் தான் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 3ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இது 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9. அகெயின் 3ஆலையும் போடலாம், இல்லை 2ஆலையும் போடலாம். ஸோ நான் 3ஆலையே போட்டுக்கிறேன். அகெயின் 2ஆல போட்டால் ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3 × 3 × 2. ஸோ 3 3s are 9, 9 2s are 18. இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து 18 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மூணு டினாமினேட்டரையுமே வந்து 18 அப்படின்னு வர வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவலன் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 2/3 டினாமினேட்டர் 18 வர மாதிரி இந்த 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும் 3 6 are 18. ஸோ நம்மளுக்கு 3யோட 6 மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்னு தெரியும். ஸோ இந்த டினாமினேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இங்கே டினாமினேட்டர் எதால் பண்ணுறோமோ அதே நம்பரால் நியூமரேட்டரையும் பண்ணணும், மறந்துடக்கூடாது, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 6 are 12 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 2/3 அப்படிங்கிற இந்த ஃப்ராக்ஷன் வந்து 12/18 அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்த ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம், 1/6, சரிங்களா? இப்போ நம்ம யோசிக்கணும், 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 18 வரும்? வெரி குட், 3 6 3s are 18. அதே 3யை மேலேயும் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3/18 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4/9 ஃப்ராக்ஷன் எடுத்து 9ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 18 வருமா? சேம் 2 மேலேயும் பண்ணுறேன். ஸோ 4 2s are 8, 9 2s are 18. இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து சேம் டினாமினேட்டர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாக வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம். அசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 3 8 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எது சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், நெக்ஸ்ட்டு இது செகண்ட் பிளேஸ், இது தேர்ட் பிளேஸில் எழுதணும். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கும் போது இந்த நம்பர் எழுதக்கூடாது, இந்த நம்பர் எதுலேருந்து வந்துச்சோ அந்த நம்பர் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பருங்கிறதுனால 1/6, கமா அடுத்த நம்பர் 4/9, கமா அடுத்த நம்பர் 2/3. ஓகே, நம்ம க்வெஷனுக்கு தான் அசெண்டிங் ஆர்டர் எழுதணும், இதை மட்டும் எழுதி விட்டுறக்கூடாது. ஓகே, அதே மாதிரி மாற்றி எழுதிடாதீங்க, எந்த நம்பருக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து எழுதணும். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சம் தான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.